பொதுவாக ஜூனியர் மேஸ்ட்ரோ யுவன் சங்கர் ராஜா அப்படின்னாவே அவருக்கு 90s கிட்ஸும் சரி 2K கிட்ஸும் சரி அவ்வளவு தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அவருடைய மியூசிக் பற்றி அவ்வளவா தெரியாத 2K கிட்ஸ் கூட பார்த்திங்கன்னா மாநாடு போன்ற படங்களின் மூலம் அவருடைய மியூசிக்கை கேட்டு ரொம்பவே வந்து அவருக்கு ரசிகராயிட்டாங்க. இப்படியெல்லாம் யுவன் சங்கர் ராஜாவை பற்றி பல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது அவர்கிட்ட இருக்கிற ஒரே குற்றச்சாட்டு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து பிஜிஎம் போகிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவார், சாங் டியூன் கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவார், இந்த மாதிரியான விஷயம் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்காங்க. இப்போது அப்படி ஒரு படம் தான் யுவன் சங்கர் ராஜாவால் ஒரு வருஷம் பாதிப்புக்கு உள்ளாயிடுச்சு அப்படிங்கிற தகவல்கள் சோசியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு. அது என்ன படம்னா ஹெச் அகமது இயக்கத்தில் நம்ம ஜெயம் ரவி நயன்தாராவர்கள் நடித்து வெளிவந்துக்கிற இறைவன் படம். இந்த வாரம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகி இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வருது. ஆனால் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு ஒன்றையும் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இன்னும் அதிகமாச்சு. காரணம் சாங்ஸும் பிஜியும் தெரிக்க விடுவார் அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜாவை மியூசிக் பண்ணார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராகவோ இல்லை வந்து இவனோட ஃபேவரட்டாக நிறையா விஷயங்கள் இருக்கும் பிஜிஎம்மில், அது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடை ரசிகர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி இந்த படத்துக்கு தான் யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் போடுறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டாரான், அதாவது ஒரு வருஷம் லேட்டாக கொடுத்துருக்காரு அந்த பிஜிஎம்மை. இல்லைன்னா போன வருடமே இந்த இறைவன் படம் ரிலீஸ் ஆக வேண்டிதான். யுவன் சங்கர் ராஜாவுக்கு மட்டுமே ஒரு வருடம் லேட்டாகி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு வருடம் அந்த தயாரிப்பாளருக்கு வாங்கிய கடனுக்கு வட்டி போட்டாவே பல கோடிகள் இருக்கும். ஸோ யுவன் சங்கர் ராஜா கொஞ்சம் மனசு வச்சுருந்தார்னா அந்த பல கோடிகள் நஷ்டத்துலேருந்து அவர் தப்பிச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட இந்த லேட்டாக டியூன் தர இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க, மற்றவர்கள் அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படிலாம் இல்லைப்பா, ஒரு தரமான மியூசிக் வேணும்னா லேட் ஆகத்தான் செய்யும், டைம் ஆகத்தான் செய்யும். ஸோ ப்ரொடியூசர்ஸ் காத்துறதுல தப்பே இல்லை அப்படின்னாலும் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.